ஆகவே சிந்து மாகாணத்தில் இதுபோன்று புதிதாக இஸ்லாத்தை தழுவிய அந்த புதிய முஸ்லீம்களுக்கு ஐங்கால கடமை என்ற இபாதத்து வணக்கத்தை வழிபாடுகளை அவர்களுக்கு அறிவிப்பதற்கும் அவர்கள் தெளிவான முறையிலே அந்த இபாதத்தை செய்வதற்கும் சிறப்பான முறையிலே பள்ளிவாசல்களை கட்டினார்கள். இன்னும் வேதமாகிய அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய திருமறையை ஓதுவதற்கு மதரசாக்களை தொடங்கினார்கள். இதுபோன்று சிந்து மாகாணத்தில் எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்தினுடைய சுடர் பிரகாசிக்க ஆரம்பித்துவிட்டது. இஸ்லாம் வளர்ந்தோங்கி வந்துவிட்டது. ஆகவே இதுபோன்று நம்மளுடைய மார்க்கத்தை விளைவிக்க வேண்டும் என்று மாபெரும் தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்ற தியாக செம்மலாகிய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற தொண்டர்களும் அருமை தோழர்களும் இதுபோன்று மார்க்கத்தை விரிவுபடுத்தி வருகின்றார்கள். அப்படி வரவேண்டிய நாளையில் சிந்து மாகாணத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடியவன் இந்த தன்மையைத்தானே புரிந்து தெரிந்து அவன் மனதிலே கால் புணர்ச்சி கொண்டு அவர்கள் மீது சினங்கொண்டு இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று அந்த ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய மந்திரிகளையும் மற்றும் அந்த ஊரை சார்ந்த முக்கிய பிரமுகர்களையும் இன்னும் அதுபோன்று உண்டான படத்தளபதிகளையும் எல்வேர்களையும் அழைத்து வந்து அவனுடைய சபையிலே வைத்து இதற்கு நாம் என்ன செய்வது, அரபு நாட்டிலே இருந்து வந்து நம்முடைய நாட்டிலே புதிதாக ஒரு மார்க்கத்தை தோற்றுவிக்கின்றார், புதிதாக ஒரு வேதத்தை சொல்லி மக்களை அவர்கள் பால் இழுக்கின்றார். ஆகவே இந்த மதமாறியவர்களுக்கும் நம்மவர்களுக்கும் அதாவது இன காழ்ப்புணர்ச்சியும் மத வேறுபாடுகளும் ஏற்பட்டு நம்முடைய நாட்டிலே நல்ல ஒழுங்கு இருக்காது, நல்ல விதமான எண்ணம் இருக்காது. ஆகையினால் இதை முளையிலே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் என்று அனைவர்களுமாகத்தானே கூடி ஆலோசனை செய்திடுவாந்த ஆப்தாபென்ற சிங்கவனும் செய்வோம் எது செய்வோம் என்று கூடியிருந்து பேசிடுவார். என்ன செய்வோம் எது செய்வோம் என்று கூடியிருந்து பேசிடுவார். இவ்வாறு அந்த ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த அரசரும் மற்றவர்களும் கூடியிருந்து இதற்கு நாம் என்ன வழி காணுவது என்று ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாம் நம்முடைய படைகளை திரட்டிக்கொண்டு அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று முறையோடு சொல்ல வேண்டும், கேட்க தவறினால் நாம் அவர்களோடு போரிட்டு இந்த நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்று அதற்கு வேண்டிய ஆயத்தமாக படைகளையெல்லாம் திரட்டிக்கொண்டு அவரவர்கள் இன்னும் போர் கருவிகளையும் எடுத்துக்கொண்டு ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனின் தலைமையின் கீழ் ஏகபோகமான முறையிலே படைகளோடு திரண்டு வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய அந்த காட்சியை கண்ட அருமை தொண்டர்கள் நம்மளுடைய அருமை தோழர்கள் அது தெரிந்து அவசர அவசரமாக நம்மளுடைய சையதினா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கு அறியப்படுத்துகின்றார்கள், தெரியப்படுத்துகின்றார்கள். அதை கேள்வியுற்ற நம்மளுடைய மகானவர்கள் மனதிலே மிக்க வேதனை கொண்டவர்களாக அவர்களுடைய மனதிலே ரொம்ப அதாவது அந்த எதிரிகள் வரவேண்டிய ஒரு நிலையை கண்டு மனதிலே பதற்றமுடையவர்களாக தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து சொல்லுகின்றார்கள், பரவாயில்லை, நாம் செய்வது இறைவனுடைய பணியாக இருக்கும். எம் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளையின் பணியாக இருக்கும், தீன் பணியாக இருக்கும், நாம் செய்வது வீண் பணி அல்ல என்று மனதிலே உறுதி கொண்டு சொல்லுகின்றார்கள். என் அருமை தோழர்களே, வந்தவர்களுக்கு நாம் தகுந்த நல் அறிவுரை சொல்வோம். அது கேட்டு அவர்கள் திருந்தினால் திருந்தட்டும், திருந்தாவிடில் அவர்களை போன்று நாமும் எதிர்த்து தக்க முறையில்
நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அந்த புதிய முஸ்லிம்களுக்காக நம்மால் இயன்ற உதவி என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அதற்கும் மேலால் அதிகமான முறையிலே நம்மோடு அவர்கள் எதிர்த்தார்களேயானால் இந்த இடத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி நம் உயிரையே தியாகம் செய்வோம் என்று வீர உணர்ச்சி மிக்க அதாவது அந்த மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை செய்ததும் அவங்களுடைய உள்ளங்களிலே வீரமும் அவங்களுடைய மனங்களிலே நல்ல விதமாவுடைய பற்றுதலும் ஈமான் உறுதியும் கொண்ட அந்த புதிய இஸ்லாத்தினை சேர்ந்த மதமாறிய மக்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிட்டது. ஆகவே வந்தவர்கள் அந்த ஆப்தாப் சிங், அவனும் அவனுடைய சகாக்களும் வந்து நம்முடைய பெரியார் ஆகிய மகான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவங்களுடைய முன்னிலையிலே வந்து சொல்லுகின்றார்கள், அரபு நாட்டு வீரரே, அரபு நாட்டில் வந்திருந்து புதிதாக மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பெரியாரே, உங்களை நாங்கள் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் சொல்லுகின்றோம். இத்தோடு உங்களுடைய பிரசங்கத்தை முடித்துக் கொண்டு இந்திய திருநாட்டை விட்டு இப்பொழுதே இந்த நேரமே நீங்கள் வெளியாகி செல்ல வேண்டும். அப்படி செல்லவில்லை என்று சொன்னார் எங்களுடைய இரும்பு கரங்கள் உங்களுக்கு தகுந்த பதில் சொல்லும் என்று தக்க முறையிலே அந்த ஆப்தாப் என்று சிங் என்று சொல்லக்கூடியவன் ஆணித்தரமான முறையிலே சொல்லுகின்றான். அது கேட்டு அருமை பெரியாராகிய சுல்தான் இப்ராஹிம் ஷஹீது ஒலியுல்லா அவனுக்கு நல்ல பதில் சொல்லுகின்றார்கள். அதாவது ஆப்தாப் சிங், அரசனே, உன்னை எதிர்க்க வேண்டும், இந்த நாட்டை பிடிக்க வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இங்கு வரவில்லை. எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் மௌட்டிகத்தனமாகவும் மார்க்கத்தை அறியாதவர்களாகவும் நல்லது கெட்டது புரியாதவர்களாகவும் ஹராம் ஹலால் விளங்காதவர்களாகவும் வாழக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே நல்ல உபதேசங்களை சொல்லி இதுதான் நேர்மையான வழி, இதுதான் தூய வழி, இதுதான் நாம் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் செல்வதற்கு மறு உலகத்தினுடைய வாழ்க்கையில் நிறைவையும் நிம்மதியையும் சுகத்தையும் இறைவனுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கு தகுமான வழி, இறைவழி, நிறைவழி, மறைவழி என்று அவர்களுடைய உண்மையான நல்ல கருத்தினை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். என்ன சொல்லியும் அவன் ஏற்கவில்லை, அவன் கேட்கவில்லை. ஆகவே அவன் என்ன சொல்லுகின்றானேயானால் நீங்கள் என்ன உபதேசத்தை சொன்னாலும் அது எங்களுடைய செவியிலே எட்டாது, அது எங்களுக்கு கேட்காது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று மீண்டும் சொல்லுகின்றான் இப்ராஹிம் ஷஹீத். மறுக்கின்றார்கள். ஆகவே இரண்டு பேர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகின்றது. இறுதியில் தன்னுடைய படைகளுக்கு உத்தரவு கொடுக்கின்றான். ஆகவே இவர்கள் நாம் சொன்னால் செய்ய மாட்டார்கள், சொன்னால் போக மாட்டார்கள், போகக்கூடிய முறையிலே அவர்களுக்கு பாடம் புகட்டி இந்த நாட்டை விட்டு விரட்டுங்கள் என்று அந்த ஆப்தாப் என்று சிங்கு அவன் கட்டளையிடுகின்றான். அரச கட்டளைக்கேற்ப அவர் அவர்களுடைய போர்க்கலன்கள் போர்க்கருவிகளோடு சையத் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்களையும் அவர்களுடைய ஷஹாக்களையும் தாக்குவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். பார்த்தார்கள் இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா, இனி நாம் பொறுப்பது முறையல்ல, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆகவே இனி நாம் பொறுத்திருந்தால் எல்லாருக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று உடனே தன்னுடைய வீரர்களுக்கும் ஆணையிட்டார்கள், தயாராகிக் கொள்ளுங்கள், தன் உயிரை இந்த இடத்தில் மாய்ப்பதற்கு இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு நீங்களும் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள், இடுங்கள் உங்களுடைய அதாவது போர்க்கருவிகளை எடுத்து அணியுங்கள் என்று சொன்னதும் அதுபோன்று வாள், வேல், விந்தம் என்று சொல்லக்கூடிய சகலவிதமாவுடைய போர்க்கருவிகளையும் எடுத்து அவர்களும் ஆயத்தமாகி தயாராகி கொண்டார்கள். ஆகவே இரு படைகளும் பொருந்துகின்றது, சண்டை நடக்கின்றது. ஆகவே சண்டம் உக்கிரம் ஏற்படுகின்றது. இந்த நிலையிலே இரு தரப்பிலும் அதாவது அதிகமானவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற அந்த உக்கிரமான போரிலே சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா பார்த்தார்கள், இனியும் நாம் நீடிப்போமேயானால் இதனால் ரொம்ப விபரீதம் ஏற்படும் என்று தெரிந்து
அவசர அவசரமாக அவர்களுடைய வெண்புறவி என்று சொல்லக்கூடிய குதிரையின் மீது சவாரியாகி ஆப்தாப் என்று சொல்லக்கூடிய சிங் அவருடைய முன்பதாக அர்ப்பரித்து வந்திடுவார் இப்ராஹிம் ஷஹீத் அவர்கள். ஆணவமாய் நிற்கின்றவமாய் அரசனூட முன்னிலையில் சிங்கம் போல வந்து நின்றி சீரிய அவர் பாய்ந்திடுவாங்க. சிங்கம் போல வந்து நின்று சீரிய அவர் பாய்ந்திடுவார். சீதனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுள்ளார் சீற்றம் கொண்டு சிங்கம் போல வெகுண்டு அந்த ஆப்தார் சிங்கு ஆணவத்தோடு நிற்கின்ற அகந்தை கொண்டு நிற்கின்ற அந்த அரசனுடைய முன்பதாகத்தானே சீறி பாய்ந்தார்கள். ஆப்தாப் சிங்கே எவ்வளவு எடுத்து சொல்லியும் இறுதியில் அதாவது எந்த விதமாவுடைய பாவம் அறியாத மக்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே கொன்று குவிக்கின்றாயே, இது நீதியாகுமா நேர்மையாகுமா? நான் உன்னிடத்திலே என்ன கேட்டேன்? நாடு வேண்டும், இந்த நாட்டை பிடிக்க வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்று நான் உன்னை கேட்கவில்லை. எங்களுடைய மார்க்க பிரச்சாரத்திற்கும் எங்களுடைய பணிக்கும் நீ இடையூறு செய்யாதிருந்தால் அதுவே எங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். ஆகவே உன்னுடைய ஆணவம் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது என்று ரெண்டு பேர்களும் பேசி ஒருவருக்கொருவர் அதாவது சமரிலே புகுந்தார்கள். இரண்டு பேர்களும் ஒருவருடன் எதிர்த்தார்கள். இறுதியில் நம்முடைய செய்யதினா சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய கையிலே வைத்திருந்த வாளாயுதத்தை கொண்டு வீரத்தோடும் விவேகத்தோடும் அவர்களுடைய வாளை வீசினார்கள். அந்த வீசிய வீச்சிலே ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடியவன் அவன் எவ்வளவோ தடுத்தான் மறுத்தான். ஆனால் அரபு நாட்டு வீரராகிய வீர புருஷராகிய சத்தியத்தின் வழிவந்த அந்த உத்தமருடைய வாழ்வீச்சில் அவன் முன்னிற்க முடியவில்லை. இறுதியில் அவர்களுடைய கூர்மையான வாழ் அந்த ஆப்தாப் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த தீயவனை பதம் பார்த்தது. அவனுடைய உடல் கிழிக்கப்பட்டது. இருகூராகி அந்த ஆப்தாப் சிங் மண்ணிலே சாய்ந்தார். அவன் மரணிக்கின்றான். இது கண்ட அவனுடைய படையோர்கள் எல்லாம் பார்த்தார்கள். மாண்டவர்கள் போக மீண்டவர்கள் எல்லாம் கை போனவர்கள் கால் போனவர்கள் இது போன்று குறைபட்டவர்கள் எல்லாம் போக அதாவது மீண்டவர்கள் புறங்காட்டி ஓடினார்கள் ஓடினார்கள். இது கண்ட சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா தன்னுடைய படையோர்களை தானே தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி அந்த சண்டையை நிறுத்தி கொண்டார்கள். இந்த முறையிலே சண்டை நின்றது. அந்த இடத்திலே சமத்துவம் ஓங்கியது, சமதர்மம் வளர்ந்தது. ஆகவே நம்முடைய சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய நீதியையும் நேர்மையையும் நியதியையும் கண்ட அந்த சிந்து மக்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் மீது அன்பு பாராட்டி பிரியம் பாராட்டி இன்னும் அவர்களுடைய முன்னிலையிலே வந்து இஸ்லாம் சார சாரையாக இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் இணைகின்றார்கள். இந்த முறையிலே சிந்து நாட்டில சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா செய்து வைத்த அந்த தீன் பணி இஸ்லாத்தின் வெற்றிகரமான அந்த பணி நல்ல முறையில் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் யோமல் ஜும்மா வெள்ளிக்கிழமை அன்று அந்த சிந்துன மாகாணத்தினுடைய மக்கள் எல்வேர்களையும் ஒருமித்து ஒரே இடத்திலே கூட்டி யோமல் ஜும்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஹுத்துபா பிரசங்கத்தை தான் நிகழ்த்தி அந்த மக்களுடைய மத்தியில் அந்த புதிதாக இஸ்லாத்தை சார்ந்த அவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் பிரகாசிக்கின்ற முறையிலே நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளையைத்தான் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி விளக்கினார்கள். ஆகவே இந்த முறையில் அந்த சிந்து வெளியிலே இஸ்லாம் நல்ல முறையிலே விரைவாகத்தானே வளர்ந்து வரும்போது மீண்டும் நினைக்கின்றார்கள் சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா. இந்த சிந்துவில் மட்டும் இஸ்லாத்தை பரப்பினால் போதாது, இது போன்று பக்கத்து நாடுகளுக்கும் நாம் இப்பணியை தோற்றுவிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் எண்ணினார்கள். அப்படி எண்ணிய போது பக்கத்து நாடு
குஜராத்தி என்று சொல்லக்கூடிய அது ஒரு பெரிய மாநிலம். அந்த குஜராத்தி மக்கள் சிந்துவிற்கு வந்து வியாபாரத்தினுடைய தன்மையில வந்து போயிருக்க வேண்டிய பழக்க வழக்கங்களை பார்த்த சையதினா இப்ராஹிம் ஷஹீத் வரியுல்லா அவங்களுடைய மனதில் நினைக்கின்றார்கள், குஜராத்தி மக்களும் நல்ல ஒரு அன்புள்ளவர்கள், நல்ல ஒரு பண்புள்ளவர்கள், நல்ல ஒரு பாசமுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த நாட்டிற்கும் சென்று நாம் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்று எண்ணி இருக்க வேண்டிய நேரத்தில் மீண்டும் அந்த சிந்துவில் எப்பேற்கொத்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றதையானால் இந்த ஆப்தாப் சிங்கு கூட பிறந்த தம்பி மெஹதாப் சிங், அந்த மெஹதாப் என்று சொல்லக்கூடிய அந்த மெஹதாப் சிங்கு அவன் நாட்டை விட்டு வெளியே இருந்தார். வெளியே இருந்தவனுக்கு தன்னுடைய தமையன் கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தி அவனுக்கு தெரிந்தது. தெரிந்தவுடனே அந்த மெஹதாப் சிங் ஆத்திரத்தோடும் அவசரத்தோடும் சிந்துவுக்கு வருகின்றான், தன்னுடைய அரமனைக்கு வருகின்றான், அண்ணன் இறந்த செய்தியை கேட்கின்றான். அவனுடைய மனதிலே ரொம்ப வேதனை ஏற்படுகின்றது. அவனுடைய மனதிலே மீண்டும் வெகுண்டெழுந்தான், அந்நிய நாட்டை சார்ந்த ஒருவர் வந்து நம்முடைய நாட்டிலே இஸ்லாத்தை பரப்பித்து நம் கூட பிறந்தவனை கொன்று விட்டாரா, அப்பேர் கொற்றவனை நாம் சும்மா விடக்கூடாது, அவரோடு தக்க முறையிலே போராடி அவரை இந்த மண்ணிலே வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் அந்த மெஹதாப் சிங். இந்த முறையில் அவனும் அவனுடைய கூட்டத்தார்களும் மற்றும் உள்ளவர்களும் தானே கூடி ஆலோசனை செய்திடுவார் அரசன் அரமனையில். செய்வோம் என்று சொல்லி கூட்டமாக பேசிடுவார். என்ன செய்வோம் என்று கூட்டமாக பேசிடுவார். அந்த மெஹதாப் சிங் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தலைமையின் கீழ் அவன் அவனுடைய கூட்டத்தார்கள் மற்றும் இஸ்லாத்தை தழுவாத மற்றும் ஏனையவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வருகின்றார். அண்ணனை கொன்ற அந்த அரபு நாட்டானை நாம் சும்மா விடக்கூடாது, அதற்கு தகுந்த ஒரு பரிகாரம் தேட வேண்டும், பழிக்கு பழி எடுக்க வேண்டும், ஆகையினால் அவனை நாம் விட்டுவிடக்கூடாது என்று ஆர்ப்பரித்தான், ஆணவத்தோடு பேசினான். அதற்கு உறுதுணையாக இஸ்லாத்தை சாராதவர்களும் மற்றவர்களும் அவர்களுக்கு பக்கபலமானார்கள். அது கண்டவுடனே அவனும் பார்த்தார், நாமளும் படையெடுத்து அவரோடு போர் செய்ய வேண்டும் என்று துடித்தார். இந்த செய்தி நம்முடைய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, தெரியப்படுகின்றது. உடனே நம்முடைய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அந்த மெஹதாப் சிங் அவனுக்கு நேரடியாகவும் தூதாகவும் சொல்லி அனுப்பினார்கள், மெஹதாப் சிங்கே, உன்னுடைய தமையன் இறந்து விட்டான், மடிந்து விட்டான், அதனால உன்னுடைய மனதிலே ஆணவம் கொண்டு எங்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய மனதிலே ஏற்பட்ட சீற்றத்தை கொண்டு இந்த சிந்துவை விட்டு எங்களை விரட்டிவிட வேண்டும் என்று நினைக்காதே, அது ஒன்னால் முடியாத காரியம். ஆகையினால் எங்களுக்கு நாடு வேண்டாம், நகர வேண்டாம், உன்னுடைய சொத்து சுகங்கள் எங்களுக்கு வேண்டாம், ஆனால் நாங்கள் உன்னுடைய நாட்டிலே கேட்பது எங்களுக்கு சிலது நாள் தங்கியிருந்து எங்களுடைய மார்க்கத்தை பற்றி இந்த மக்கள் மத்தியில் சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை வேண்டும், அது ஒன்று மட்டும் தந்தால் நீ செய்யும் பிரதிபுகாரம் வேற எதுவுமே இல்லை என்று அவனுக்கு நல்ல உபதேசத்தை சொன்னார்கள். அவனும் கேட்கவில்லை. கடைசியாக அவனும் படைகளையும் திரட்டிக் கொண்டு வந்து நம்முடைய சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களோடு மோதுகின்றார். அப்படி மோதிய நேரத்தில் இரு படையினர்களுக்கும் சண்டை ஏற்படுகின்றது. சண்டையினுடைய முடிவு ரொம்ப உச்சகட்டம் அடைகின்றது. ஆகவே இந்த இஸ்லாமிய புதிதாக இஸ்லாத்தை சார்ந்தவர்களும் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்களும் உறுதியான எண்ணத்தோடும் உறுதியான ஈமானோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் செய்கின்ற அந்த போர்க்களத்திலே எதிரிகள் நிற்க முடியவில்லை. மாண்டார்கள், மாண்டார்கள், மாண்டவர்கள் போக அனைவர்களும் மீண்டார்கள், புறங்காட்டி ஓடினார்கள். அதே நேரத்தில் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் மெஹதாப் சிங்
அவர்களும் இரண்டு பேர்களும் நேருக்கு நேராக மோதினார்கள். அப்படி மோதிய நேரத்தில் அருமை சையீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவருக்கு எவ்வளவோ உபதேசங்களை சொல்லியும் பயனளிக்காது போகவே அவங்களுடைய கையிலே இருந்த வாள் அவனுக்கு பயனளித்து விட்டது. அந்த மெஹதாப் சிங்கினுடைய உடலை பதம் பார்த்து விட்டது. அதாவது பாபா அவர்களுடைய கையினுடைய வாளுக்கு இரையானான். மெஹதாப் சிங் கீழே விழுந்தான், மண்ணிலே சாய்ந்தான், அவனும் ஆண்டு படிந்தான். இது கண்ணுற்ற மற்றவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடினார்கள். அன்று ஆணவம் பேசிய ஆப்தாப் சிங்கு அவன் அழிந்தான். அவனுக்கு அப்புறமாக ஆணவத்தோடு வந்த மெஹதாப் சிங் அவனும் ஒழிந்தான். இனி இந்த நாட்டிலே அவர்களுக்கு எதிர்ப்பே கிடையாது என்று எல் பேர்களும் ரொம்ப சந்தோஷமாகி இஸ்லாம் மீண்டும் வேகமாக பரவியது. இந்த முறையிலே சிந்து நாட்டிலே இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது குஜராத்தியினுடைய ஒரு வாடை அங்கு வீசுகின்ற. அப்ப குஜராத்தி மக்களுடைய ஒரு எண்ணத்தை பார்த்த அவர்கள் அந்த நாட்டிற்கும் சென்று இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்று அவர்கள் மனதிலே விருப்பம் கொண்டு அந்த சிந்து நாட்டு மக்களுக்கு சொல்லுகின்றார், நான் குஜராத்தி சென்று இஸ்லாத்தை பரப்பி வருகிறேன் என்று. அது கேட்ட அந்த சிந்துவில் புதிதாக இஸ்லாத்தை சார்ந்த அந்த புதிய முஸ்லீம்கள் நவ முஸ்லீம்கள் சொல்லுகின்றார்கள், மகானவர்களே, உங்களுக்கு நாங்களும் உறுதுணையாக வருகின்றோம், எங்களையும் உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், அந்த நாட்டிற்கு நாங்களும் வந்து தீனில் இஸ்லாத்தை பரப்புகிறோம் என்று புதிதாக இஸ்லாத்தை தழுவிய சிந்து மாகாண மக்கள் ரொம்ப மனமு வந்து சொன்னார்கள். இதை கேட்ட மகான் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி அவர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு அரபு நாட்டு படைகளும் சிந்து நாட்டு வீரர்களும் இஸ்லாத்தை தழுவியவர்களும் யாபேர்களுமாக ஒன்றுபட்டு சிந்துவை விட்டுத்தானே பயணப்பட்டு குஜராத் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மாநிலத்தில் தானும் தன்னுடைய சகாக்களுமாக சிறப்பான முறையில் அவர்கள் தங்குவதற்கு தகுந்த நீர் வளங்களும் இன்னும் தங்குவதற்கு தகுந்த மரம் செடி கொடிகளும் அடர்ந்திருக்கின்ற நல்ல இயற்கையான வனப்பும் வளப்பும் செழிப்பும் மிகுந்த ஒரு இடத்தில் தான் வந்து கூடாரங்களை அடித்து ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் தன்னுடைய கூட்டத்தார்களுமாக தங்கி இருந்தேடுவார் தனியோனை புகழ்ந்திடுவாரே. இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு இறைவா இன்னருள் புரிவாயன்று இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு இறைவா இன்னருள் இருந்து தொழுது இறைவனிடத்திலே துவா செய்கின்றார். இறைவா, என் பெருமானார் இட்ட கட்டளையை சிறை மேற்கொண்டு இந்த இஸ்லாத்தினுடைய பணியை சிறந்த இந்த தீன் பணியை சிறப்பாக செய்திட நீ எங்களுக்கு என்றும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவனை போற்றி புகழ்ந்தவர்களாக அந்த குஜராத்தி நாட்டு மக்கள் மத்தியிலே அதுபோன்று தன்னுடைய கூட்டங்களைத்தானே சவ்வு சவ்வாக பிரித்து அணி அணியாக பிரித்து ஒவ்வொருவர்களை தலைமையாக்கி நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று இஸ்லாத்தை பரப்புங்கள், இஸ்லாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி ஏவினார்கள். அதுபோன்று தானும் தன்னுடைய கூட்டத்தார்களையும் அழைத்துக் கொண்டு அவர்களும் அந்த மக்கள் வாழ் பகுதிகளுக்கு சென்று அந்த ஏக இறைவனாகிய வல்லானாகிய அல்லாஹுவினுடைய அருளையும் அவனுடைய தத்துவார்த்தமான இன்னும் உண்மையையும் அந்த மக்களுக்கு விளக்கி சொன்னார்கள். இப்படி நாளுக்கு நாள் சொல்ல சொல்ல அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்க கேட்க அந்த குஜராத்தி மக்களுடைய மனம் மாறுதல் ஏற்பட்டு அவங்களுடைய மனங்களிலும் தெளிவு ஏற்பட்டு
அவங்களுடைய மனதுகளிலேயும் ஓர் மித்து இவ்வளவு நாட்களாக நம்முடைய நாட்டிலே வந்து தங்கி இருக்கின்ற இந்த கூட்டத்தார்கள் சொல்லக்கூடிய வாசகங்களில் எது நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து அறிந்து தேர்ந்து அவர்களும் அதை உற்றுணர்ந்து பார்த்து அவர்களும் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். உண்மையிலேயே இந்த குஜராத்தியினுடைய நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த இரும்பு குணம் படைத்த, அதாவது இரும்பு இருதயம் படைத்த, முரட்டு குணங்களை படைத்த அவனுடைய பிடியிலே சிக்குண்டு வாழ்வதை விட சமத்துவமாக சகோதரத்துவமாக இந்த இஸ்லாத்தின் பக்கம் நாம் இணைவோமானால் நம்மளுக்கு நல்ல முறையிலே பேருண்டு சீருண்டு சிறப்புண்டு என்று மனதிலே ஆராய்ந்து தேர்ந்து உணர்ந்து அந்த குஜராத்தி மக்கள் ஹசரத் சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய முன்பதாகத்தானே வந்து அவர்களுடைய கரங்களை பிடித்து கண்ணிலே வைத்து அந்த குஜராத்தி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து காலிமாவை சொல்லிடுவார் ஈமானை கொண்டிடுவார் குஜராத்தி மக்களும் கூட்டம் கூட்டமாக சாரி சாரியாக இஸ்லாத்தின் பக்கம் இணைகின்றார்கள். புதிதாக மதமாறுகின்றார்கள், மனமாறுகின்றார்கள். ஈமான் உறுதியோடு ஈமான் தெளிவான உள்ளத்தோடு வந்து இஸ்லாத்தின் பக்கம் இணைகின்றார்கள். இப்படி நாளுக்கு நாள் குஜராத்திலேயும் இஸ்லாமிய என்று சொல்லக்கூடிய அந்த சன்மார்க்கத்தினுடைய ஒரு நறுமணம் அங்கும் எங்கும் பரவுகின்றது. இஸ்லாத்தினுடைய மனம் கமழ்கின்றது. ஆகவே இந்த இஸ்லாத்தினுடைய மனம் குஜராத்திலே நிரம்ப பெற்றதும் அந்த நறுமணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. துர்க்குணம் படைத்த அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் மனதிலே எண்ணுகின்றார், நம்முடைய நாட்டிலே அந்நிய நாட்டான் அரபு நாட்டான் நம்முடைய மண்ணிலே வந்து நம் இனத்தவர்கள் நம் மதத்தவர்கள் மத்தியில புதிதாக ஒரு மார்க்கத்தை தோற்றுவித்து இஸ்லாத்தினுடைய சிறப்பை பற்றி எடுத்து கூறி தன் பக்கமாக இப்படி ஆள்களை அரவணைத்துக் கொள்ளுகின்றார். அதிலே மக்களும் போய் சேருகின்றார்கள். ஆகவே அதையும் நாம் இப்போதே தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாவிடில் நம்முடைய நாட்டிலே மக்கள் மத்தியிலே கால் புணர்ச்சிகள் ஏற்படும், இன உணர்ச்சிகள் ஏற்படும். இந்த அதாவது இன வேற்றுமை ஏற்பட்டு இருதரப்பிலும் பகைமை ஏற்படும், அதனால விரோத குரோதங்கள் ஏற்படும், அதனால் நம்முடைய நாட்டில இன்னும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், அதனால் நம்முடைய நாட்டில பஞ்சம் பசி பட்டினி என்று சொல்லக்கூடிய வறுமை ஏற்படும். ஆகவே இது இப்பவே நாம் அழித்துவிட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்று அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடியவன் அவனும் அவனுடைய மந்திரி பிரதானிகளையும் பட தளபதிகளையும் தானே அழைத்து ஆலோசனை செய்து தக்க முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுமான படைகளைத்தானே கடல் போல படை திரட்டி வந்தானே கருடன் அவன் கடல் போல படை திரட்டி வந்தானே படைகளை திரட்டி கொண்டு பக்க பலமாக வந்திடுவான் படைகளை திரட்டி கொண்டு பக்க பலமாக வந்துடுவான். கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் அவனும் வேண்டுமான படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு பக்க பலமாக தக்க துணையாக அனைவர்களையும் சேர்த்து கொண்டு நம்முடைய மகான் ஷயீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா இருக்கின்ற இடத்துக்கு வருகின்றார். அப்படி வர வேண்டிய நேரத்தில்
வருகின்ற செய்தி அவர்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கப்படுகின்றது. அதுபோன்று அவர்களும் கேட்டு அந்த வரவேண்டிய அந்த சிங்குக்கு நாமல் தகுந்த முறையிலே அவனுக்கு பதில் சொல்லுவோம் என்று எதிர்பார்த்தார்கள். வந்தான், முன் நின்றான். அவனுக்கும் அதுபோன்று நல்ல உபதேசத்தை சொன்னார்கள். கரோடா சிங்கே, உன்னுடைய குஜராத்தி மண்ணிலே உன்னுடைய நாட்டை பிடிக்க வேண்டும், கோட்டையை பிடிக்க வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இங்கு வரவில்லை. சிந்து வெளியிலே அந்த மக்களுடைய மத்தியிலே இஸ்லாத்தினுடைய ஒரு நறுமணம் அங்கு கமழ்கின்றது. இந்த உண்மையான ஓரிரை கொள்கை அங்கு பரவுகின்றது. அது புரிந்த மக்கள் இஸ்லாத்தில் இணைகின்றார்கள். அதுபோன்று உன்னுடைய நாட்டிலேயும் எங்களுடைய மதத்தை பற்றி, எங்களுடைய வேதத்தை பற்றி, எங்களுடைய ஒழுக்கங்களை பற்றி, இன்னும் மறு உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி அதனுடைய உண்மையை அறிந்து தெரிந்து எங்களுடைய பக்கமாக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் எங்களுடைய சேவை, இதுதான் எங்களுடைய பணி. ஆகவே உன் நாட்டை பிடிக்க வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இங்கு வரவில்லை. ஆகையினால் இன்னும் நான் உனக்கு சொல்லுகின்றேன், எங்கள் மீது வீணான எண்ணத்தை வைத்துக் கொண்டு, காழ்ப்புணர்ச்சி வைத்துக் கொண்டு, பகைமையான எண்ணத்தை வைத்துக் கொண்டு எங்கள் மீது படையெடுக்காதே. ஆகையினால் அப்பாவி மக்களை கொண்டு வந்து இந்த படைக்களத்தில் அவர்கள் உயிரை அழிக்காதே, மாய்க்காதே. ஆகவே இத்தோடு நீ நின்று விடுவாயானால் நாங்கள் எங்களுடைய ஒரு பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு எந்த தொல்லையும் உங்களுக்கு கொடுக்காது, எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் திரும்பி சென்று விடுவோம். ஆகையினால எங்களை நீ தடுக்காதே, மறுக்காதே என்று சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இதை கேட்ட அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் உள்ளத்தில் சினங்கொண்டான். அந்நிய நாட்டானே, அரபு நாட்டிலே இருந்து வந்து எங்க நாட்டிலே உன்னுடைய புதிதான மார்க்கத்தை தோற்றுவித்து எங்கள் மக்கள் மத்தியிலே மன வேற்றுமையையும் பெரிய ஒரு குழப்பத்தையும் பெரிய ஒரு அதாவது தீங்கையும் ஏற்படுத்தி விட்டார். ஆகையினால் இப்பவுமே சொல்லுகின்றேன், இந்த நேரமே எங்களுடைய நாட்டை விட்டு நீ வெளியேறிவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீ உயிரோடு உன்னாடு திரும்ப மாட்டாய் என்று உறக்க சத்தமிட்டு அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடியவன் ஆர்ப்பரித்து தன்னுடைய படைகளுக்கு ஆணையிடுகின்றான். ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? எடுங்கள் உங்களுடைய போர்க்கருவிகளை, தொடுத்து இவர்களை அடித்து இவர்களை கொன்று குவியுங்கள் என்று அந்த கரோடா சிங் எச்சரிக்கின்றான். அது கேட்டு அவன் வந்த படையோர்கள் எல்லாம் அவர் அவர்களுடைய போர்க்கருவிகளைத்தான் கொண்டு இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்கள் மீது தானே அம்புகளையும் வேல்களையும் கம்புகளையும் பாய்ச்சுகின்றார்கள். அவர்களுடைய படையோர்கள் அரபு நாட்டு வீரர்கள், யுத்த பயிற்சியிலே தேர்ந்தவர்கள். அவர் அவர்களுடைய ஆயுதங்களைத்தான் எடுத்து அதுபோன்று வர வேண்டிய எதிரி படையோர்கள் விட்டு அம்புகளையும் வில்லுகளையும் தானே தடுத்து நிறுத்தி அவர் அவர்களுடைய யுத்த பயிற்சியின் முறைப்படி ஆவேசத்தோடும் வேகத்தோடும் அவர்கள் உறுதியோடும் எதிரி படைகள் மீது தானே பாய்ந்தங்கே தாக்கிடுவார் படையோர்களும், வீரத்தோடு தாக்கிடுவார் படையோர்களும், வீரத்தோடு தாக்கிடுவார் படையோர்களும். சண்டைக்களம் ரணக்களம் சாமானியமாக இருக்குமா? ஆகவே புதிதாக இஸ்லாத்தை சார்ந்த அந்த புதிய முஸ்லிம்களுடைய ஒரு அதாவது அவங்களுடைய ஒரு உயர்வான வேகமும் உள்ள துடிப்பும் அரபு நாட்டிலிருந்து வந்த அந்த அரிய வீரர்களுடைய அரிய சாகசமான வாழ்வீச்சும் அவர்களுடைய போர் முறையும் அதற்கு மத்தியில அந்த கரோடா சிங்கினுடைய படையோர்கள் முன்னின்று போரை செய்ய முடியவில்லை, போரை நடத்த முடியவில்லை. அவங்களுடைய வாளுக்கும் வேலுக்கும் இரையாகி இன்னும் சின்ன பின்னமாக ரணக்களத்திலே அவனுடைய படையோர்கள் மாண்டு வடிகின்றார்கள். செங்குருதி ரத்த ஆறு ஓடுகின்றது. அதை கண்ணுற்ற கரோடா சிங் சினங்கொண்டான், வெகுண்டான், எழுந்தான். நம்முடைய மகானாகிய
செய்யதுனா இப்ராம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடையும் என்பதாகத்தான் ஓடோடி வந்திடுவான் ஆணவமாய் பேசிடுவான். அதாவது கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் அவனுடைய கையிலே வைத்திருக்கின்ற வாள் ஆயுதத்தை கொண்டு சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய முன்னிலையிலே வந்து ஆணவத்தோடும் ஆரவத்தோடும் ஆரவாரத்தோடும் அவனுடைய வாளை அசைத்தார். அதே நேரத்தில் நம்முடைய கண்ணியமிக்க புண்ணிய தலைவராகிய சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களுடைய கையிலே இருந்த கேடயத்தால் அதை தடுத்து அவங்களுடைய கையிலே பிடித்திருந்த வேலால் அந்த எதிரியாகிய அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய கொடியவனை அவங்களுடைய கையில் இருந்த ஈட்டியால் தானே எட்டி அவர் குத்திடுவார். கொல்லங்காதங் அரசனை தான் தானே வீசினார்கள். தடுக்க முடியாத, அதை மறுக்க முடியாத அந்த கரோடா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவங்களுடைய கையில் இருந்த அந்த ஈட்டிக்கு இரையாகி அவனுடைய உடல் தானே கிழிக்கப்பட்டு மண்ணிலே சாய்கின்றான். அவனுடைய உயிர் பிரிகின்றது, மாண்டுமடிகின்றான். இதை கண்ணுற்ற அந்த படையோர்கள், அந்த குஜராத்தியில் இஸ்லாத்தை தழுவாத மக்கள், மற்றவர்களெல்லாம் பார்த்தான் மன்னன் மடிந்தான். தலைவன் இல்லா படை வெட்டுமோ என்று சொல்வது போல அந்த படைக்கு தளபதியாக வந்தவன், படையை தலைமையேற்று நடத்தியவன் அரசனே மடிந்து விட்டான், இனி நாம எப்படி அவங்கள் முன் நிற்பது என்று படையை சின்ன பின்னமாக சிதறி ஓடியது, புறங்காட்டியது மாண்டவர்கள் போக மீண்டவர்கள். ஆகவே சையதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா தன்னுடைய சகாக்களுக்கும் தன்னை சார்ந்து வந்த ஜிந்து நாட்டு மக்களுக்கும் நல்ல உபதேசங்களை சொல்லி சொன்னார்கள். இஸ்லாத்தின் பக்கம் நாம் ஒருங்கிணைந்து விட்டோம். நாம் செய்வது அநியாயத்திற்காகவோ அக்கிரமத்திற்காகவோ எதிரிகளை அழிப்பதற்காகவோ நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசைக்காகவோ மண்ணாசைக்காகவோ பெண்ணாசைக்காகவோ நாம் இந்த போரை செய்யவில்லை. இஸ்லாத்திற்காக வேண்டி செய்யப்படுகின்ற, தற்காப்புக்காக வேண்டி செய்யப்படுகின்ற புனித போர். ஆகையினால் நிச்சயமாக இதில் வெற்றி நமக்கு ஆகும் என்று அந்த மக்களுக்கு நல்ல முறையிலே உபதேசங்களை புரிந்து அவங்களுடைய உள்ளங்களில் ஈமானை மீண்டும் தெளிவுபடுத்தினார்கள். இந்த முறையிலே சண்டை முடிகின்றது. குஜராத்திலையும் இஸ்லாம் ரொம்ப வேகமாக பரவுகின்றது. ஆகவே இப்படி அந்த குஜராத்திலே ஒரு வருட காலங்களாக அங்க தங்கியிருந்து அந்த மக்களுடைய மத்தியில நல்ல உபதேசங்களைத்தானே சொல்லி ஈமான் இன்னது இஸ்லாம் இன்னது என்பதாக அந்த மக்களுக்கு தான் நம்முடைய ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா எடுத்து சொல்லி அது போன்று அங்கும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை வணங்குவதற்காக தொழுவதற்காக பள்ளி வாசல் கட்டிடுவாரே. படைத்தோனி தொழுவதற்கு பள்ளி வாசல் கட்டிடுவாரே, படைத்தோனி தொழுவதற்கு. அங்கேயும் பள்ளி வாசல் கட்டப்படுகின்றது, மதரசாக்கள் அமைக்கப்படுகின்றது. இன்னும் புதிதாக சிலாத்தி தழுவிய அந்த புதிய முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தினுடைய பாங்குகளையும் நெறிமுறைகளையும் எடுத்து சொல்லப்பட்டு இன்னும் அவர்களுக்கும் ஐங்கால வணக்கம் என்று சொல்லக்கூடிய இபாதத்தை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கும் எடுத்து கூறி அதுபோன்று தொழுகையினுடைய வணக்க வழிபாடுகளையும் இன்னும் ஆண்டவனால் அருளப்பெற்ற திருக்குர்ஆன் என்று சொல்லக்கூடிய வேத வாக்கியங்களை ஓதி கொடுத்தும் அங்கள் மந்த மக்களுடைய மத்தியிலே ஈமான் இஸ்லாத்தை பற்றி சிறப்பாக எடுத்து போதித்தார்கள். அப்படி போதித்து முடிந்த பின் அந்த குஜராத்தி நாட்டிலே அந்த மக்களுக்கெல்லாம் அதாவது வழிநடத்தக்கூடிய ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் ஒன்று வேண்டுமே என்று அப்பொழுது அங்கே பார்க்கும்போது இப்ரத்து சென்று என்று சொல்லக்கூடிய நல்ல விதமான கல்வி ஞானங்களையும் அறிவுகளையும் படித்து
ஆராய்ந்து தேர்ந்து இஸ்லாத்தினுடைய உண்மையான தத்துவத்தை உணர்ந்த அந்த இப்ரத் சிங் என்று சொல்லக்கூடியவர்களே, அந்த குஜராத்தி நாட்டிலே வாழக்கூடிய புதிதாக இஸ்லாத்தை சார்ந்த மக்களுக்கெல்லாம் தலைவராக்கி தலைமையாக்கி அவர்களை நல்ல முறையிலே இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய முறையிலே தலைவராக்கி வைத்தார்கள், வைத்துவிட்டு சொன்னார்கள். ஆகவே நான் நாடி வந்த பணியை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவன் ஓரளவுக்கு எனக்கு நிறைவாக்கி தந்து விட்டார். ஆகையினால் என்னுடைய சொந்த பதியாகிய மதீனா நகரத்திற்கு நாங்கள் மீண்டும் செல்ல வேண்டும். ஆகையினால எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் என்று ஷையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அந்த மக்களுடைய மத்தியிலே எடுத்து சொன்ன போது, இது கேட்ட புதிதாக இஸ்லாத்தை தழுவிய குஜராத்தி அந்த புதிய முஸ்லீம்கள் எல்லாம் கண்களில் கண்ணீர் சிந்த ஷையீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா அவர்களைத்தான் பார்த்து சொல்லுகின்றார்கள், மகானவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் மனிதர் மனிதர்களாக வாழவில்லை, நாங்கள் மனிதர்களை மனிதர்கள் என்ற பெயரிலே நாங்கள் மனிதர்கள் என்ற உருவிலே எத்தனைய விதமான தகாத ஆகாத கொடிய முறைகளுக்கு நாங்கள் ஆளாகியிருந்தோம், அதுபோன்று நடந்தோம். ஆகையினால் இறுதியில் எங்களை நேர் வழிகாட்டி, உண்மையான வழிகாட்டி, அன்பு வழிகாட்டி, அறநெறியின் வழிகாட்டி, எங்களை நல்ல ஒரு பண்பாளர்களாக இஸ்லாத்தில் மேம்பட்டவர்களாக வாழச் செய்யக்கூடிய அந்த வழிவகைகளை எங்களுக்கு வகுத்து தந்த மகானவர்களே, எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து செல்வதென்று சொன்னார் எங்களுடைய மனம் தாங்கவில்லை, எங்களுடைய மனம் பொறுக்கவில்லை என்று அந்த மதமாறிய மக்கள் எல்லாம் மனதிலே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு நினைவை கொண்டு அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் எப்படி உங்களை அனுப்பி வைப்போம் என்று. ஆகவே ஷஹீதுனா இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா சொன்னார்கள், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவன் உங்களுடைய ஈமான்களை உறுதியாக்கி வைத்ததை போன்று, உங்களுடைய ஈமான்களை தெளிவாக்கி வைத்தது போன்று, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய நாட்டைப்படி மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு நான் திரும்பி செல்லுகின்றேன், திரும்பி வருகிறேன் என்று அந்த மக்களிடத்திலே பிரியா விடைபெற்றுக் கொண்டு ஷஹீதுனா சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் அவர்களோடு வந்த கூட்டத்தார்களுமாக ஒன்று கூடி அந்த குஜராத்தியை தானே விட்டு மீண்டும் சிந்து மாகாணத்திற்கு வந்து அங்கேயும் சிலது நாள் தங்கியிருந்து அந்த நாட்டிலேயும் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவர் வேண்டுமே என்ற முறையில் அந்த நாட்டை சார்ந்த ஒரு நல்ல அறிவு படைத்த நல்ல கல்வி ஞானங்களை பெற்ற அதாவது ஒரு பெரியாரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த பெரியார் அவர்களுடைய அந்த பெரியார் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு தலைவராக்குகின்றார்கள், தலைமையாக்குகின்றார்கள். அவர்களை தலைமையாக்கியதும் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மனமு வந்து சந்தோஷமாகி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கிடுவாரு, அல்லாஹு அக்பர் என்று ஒன்று பட்டி ஒரு முகம் மகா